வணக்கம், ஹாய் எவ்ரிவான், நான் ஜெயந்தி. அனைவருக்கும் இனிய தீபாவளி திருநாள் நல்வாழ்த்துக்கள். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஷாப்பிங் ஹால் வீடியோ வந்து போட சொல்லி கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ இன்றைக்கி தீபாவளி ஷாப்பிங் ஹால் வீடியோ தான் ஷேர் பண்ணியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். தீபாவளி ஷாப்பிங் விலாகில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது என்னோடய செகண்ட் டாட்டர் ரியாவோட ட்ரெஸ்ஸு. லாங் ஸ்கர்ட்டு அண்டு வந்து டாப் இருக்குது. இது நான் எங்கே பர்ச்சேஸ் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா அமேசானில். இந்த வருஷம் வந்து தீபாவளிக்கு மேக்ஸிமம் குட்டீஸ்க்கு எனக்கெல்லாம் வந்து நான் ஆன்லைன்லேயே பர்ச்சேஸ் பண்ணிட்டேன், ஷாப்பிங்கையும் போகலை. இதோட ஷர்ட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்லீவ்லெஸ் ஷர்ட் தான். ஒரு சைடு மட்டும் உங்களுக்கு வந்து அந்த ஃப்ரில் மாதிரி அட்டாச் பண்ணி ஒரு சைடு வந்து அப்படியே விட்டுருந்தாங்க. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. கலர் காம்பினேஷனும் பிளாக் வித் பிங்க் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 8 கலர்ஸ் வந்து வச்சுருந்தாங்க. இந்த கலரை வந்து பாப்பாவுக்கு பிடிச்சனால இது வந்து பர்ச்சேஸ் பண்ணேன். செகண்ட் அவங்க ட்ரெஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்கர்ட்டு டாப்பு. இந்த ஸ்கர்ட் பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒன் ஒயிட்டில் அழகான ஸ்ட்ரைப்டில் வந்து கொடுத்துருந்தாங்க. மடிப்பு மடிப்பாக வச்சுருந்து டென்னிஸ் ஸ்கர்ட் மாதிரி வந்து கொடுத்துருந்தாங்க. இதோட ஷர்ட் வந்து ப்ளூ கலரு. இதுலேயும் வந்து நிறையா கலர்ஸ் வந்து அவைலபிளாக இருந்துச்சு. நான் இந்த கலர் பர்ச்சேஸ் பண்ணேன். மேலே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சைடில் மட்டும் கட்டுற மாதிரி கொடுத்துருந்தாங்க. இதோட ஷர்ட் வந்து பலூன் டைப் மாதிரி கீழே வந்து அந்த ஃபினிஷிங் கொடுத்துருந்தாங்க. இந்த ட்ரெஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா கூட அட்டாச்மெண்ட்டாக வந்து ஒரு அசசரிஸும் ஒன்று கொடுத்துருந்தாங்க. என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த ஹேண்ட்பேக்கு. இந்த ஹேண்ட்பேக் தான் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நெக்ஸ்ட்டு பர்ச்சேஸ் பண்ண ட்ரெஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒயிட் கலர் ஃப்ராக். இது வந்து அழகான ஃப்ரில் மாதிரி கொடுத்துருந்தனால சரி இது நல்லா இருந்தது. கிளாத் பார்த்தீங்கன்னா வந்து நல்லா காட்டன் கிளாத், பியூர் காட்டன் கிளாத்தில் ஹிப்புக்கு மட்டும் ஒரு பெல்ட் மாதிரி கொடுத்துருந்தாங்க. அது பின்னாடி நம்ம இழுத்து கட்டிக்கலாம். ஸோ ஒரு சிம்பிளான ஒரு ஃப்ராக் டைப் தான். ஆனால் வந்து கலர் காம்பினேஷன் அந்த கோல்டன் வித் ஒயிட் காம்பினேஷன் பிடிச்சிருந்தனால இது ஒன்று எடுத்தேன். இப்போ லாஸ்ட்டாக அவங்களுக்கு எடுத்த ஒரு ட்ரெஸ் பார்த்தலாம். இந்த க்ரீன் கலர் ட்ரெஸ்ஸு. இந்த க்ரீன் ட்ரெஸ் வந்து க்ரீன் வேணுங்கிறதுக்காகவே இந்த ட்ரெஸ் வந்து எடுத்தோம். வேறு எதுலேயும் இந்த க்ரீன் வந்து எனக்கு அந்தளவுக்கு கிடைக்கல. ஸோ அதுக்காகவே இந்த ஃப்ராக் எடுத்திருக்கோம். ஏன்னா வந்து இந்த வருஷம் தீபாவளிக்கு எங்கள் வீட்டில் நாங்கள் எல்லாருமே வந்து க்ரீன் இந்த கலர் தான் எடுத்திருக்கோம். ஸோ அதுக்காகவே வந்து அவங்களுக்கு இந்த க்ரீன் ஃப்ராக் வந்து ஒன்று எடுத்தோம். மெட்டீரியலும் நல்லா இருந்ததுங்க. இந்த வருஷம் தீபாவளிக்கு நாங்கள் எல்லாருமே க்ரீன் எடுத்தோம்னு சொன்னோம் இல்லைங்களா. அதே மாதிரி போன வருஷம் தீபாவளிக்கு பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் மெரூன் எடுத்திருந்தோம். அதை ஒரு ஃபோட்டோவும் வந்து உங்களுக்கு இங்கே ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம பார்க்குறது வந்து ஃபஸ்ட்டு டாட்டர் ரிதன்யாவோட ட்ரெஸ்ஸு. அவங்க வந்து இப்போ குர்த்தா எடுத்திருக்காங்க. இது வரைக்கும் குர்த்தாஸ் வந்து அவங்க எடுத்ததே இல்லை. இந்த டைம் எடுக்கிறதுக்கு காரணம் நானும் என் பொண்ணும் ஒரே மாதிரி ட்ரெஸ் வந்து எடுக்கலாங்கிறதுக்காக இந்த குர்த்தா எடுத்திருக்காங்க. இதை அவங்க செலக்ட் பண்ணதே அவங்க தான். அவங்களுக்கு செலக்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறம் நல்லா இருந்தவொன்னே இன்னொன்று எடுக்கலான்னு சொல்லிவிட்டு அப்புறம் எனக்கும் வாங்கிச்சு. ஸோ இந்த வருஷம் தீபாவளிக்கு ரெண்டு பேரும் ஒரே கலர் போட போகிறோம், நானும் என் பெரிய பொண்ணும். அவங்க வந்து குர்த்தா கீழே இந்த கோல்டன் ஸ்கர்ட் வந்து போட போகிறாங்க. இந்த கோல்டன் ஸ்கர்ட் வந்து அந்த குர்த்தாக்கு ரொம்பவே மேட்சாக இருந்ததுங்க. பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கும். கீழே வந்து அந்த பார்டர் மட்டும் வந்து நம்ம குர்த்திக்கு கீழே வந்து தெரியும். ஸோ அந்த மாதிரி ஸ்கர்ட் போட்டு அவங்க வேர் பண்ண போகிறாங்க. அடுத்து அவங்களுக்கு வாங்கின ட்ரெஸ்ஸு ஜீன்ஸோடுக்கு மேட்சான டாப் ஒன்று. இந்த டாப் வந்து ரொம்பவே நல்லா இருந்ததுங்க. கிளாத் பார்த்திங்கன்னா வந்து அவ்வளோ சாஃப்ட் மெட்டீரியல் இருந்தது. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நல்ல பேஸ்டல் கலரில் வந்து கொடுத்துருந்தாங்க. ஒரு ஸ்ட்ரைப்பும் ஒன்று கொடுத்துருந்தாங்க. இடுப்பில் வந்து ஒரு கயிறு கொடுத்துருந்தாங்க. அதையும் வந்து நம்ம கட்டிக்கலாம். ஃப்ரண்டில் பார்த்திங்கன்னா ஹைட் கம்மியாக, பேக்கில் வந்து கொஞ்சம் லாங்கான ஹைட் வர மாதிரி ஃபுல் ஸ்லீவ் இருந்தது இந்த ஷர்ட்டு. ஸோ கொஞ்சம் நல்லா இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இந்த ஷர்ட் வந்து ஒன்று ஆர்டர் பண்ணோம் தீபாவளிக்கு. அதே மாதிரி அவங்களுக்கு வாங்கின இன்னொரு ட்ரெஸ் பார்க்கலாம். இது வந்து ஒரு ஃப்ராக் டைப் ட்ரெஸ் டைப் மாதிரி வரும். இந்த கலரும் பார்த்திங்கன்னா அழகான ஒரு பேஸ்டல் கலரில் பிங்க் கலரில் இருந்துச்சு. இதுவும் வந்து ஃபுல் ஸ்லீவ் நம்ம அந்த மணிக்கட்டு இருக்கு இல்லைங்களா அது வரைக்கும் வருது. இந்த கிவன்லேயும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கட்டுறதுக்கு ஒரு கை கொடுத்துருக்காங்க. அது வந்து நம்ம ஃப்ரண்ட்டில் வந்து கட்டினோம்னா ரொம்ப அழகாக இருந்ததுங்க. நீ லென்த்துக்கு கீழே வரைக்கும் வருது. நல்லா இந்த 3/4 அளவுக்கு வந்து இந்த ஃப்ராக் வருது. இதுவும் வந்து நான் அமேசானில் தான் பர்ச்சேஸ் பண்ணேன். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து தீபாவளிக்கு என்ன ட்ரெஸ் வாங்கினீங்கன்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தனால தான் இந்த வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் இப்போ நம்ம பார்க்குறது எனக்கு வந்து தீபாவளிக்கு எடுத்த ட்ரெஸ்ஸு. அதான் சொன்னேன் இல்லைங்களா, தீபாவளிக்கு எனக்கும் என் பொண்ணுக்கும் ஒரே மாதிரி ட்ரெஸ் வந்து எடுத்தோம், க்ரீன் கலர். இது அவங்களோட ட்ரெஸ்ஸு. இந்த க்ரீன் வித் கோல்டன் கலர் காம்பினேஷன் இந்த குர்த்தி வந்து அமேசானில் இப்போ அவைலபிளாக தான் இருக்குது. செக் பண்ணி பாருங்கள். இதோட ரேட் பார்த்திங்கன்னா 800 ருபீஸ். இந்த குர்த்திக்கு வந்து நான் கீழே வந்து பலாசா வந்து கோல்டன் கலர் பலாசா இல்லைனா லெகின்ஸ் போடுவேன். அவங்க வந்து ஸ்கர்ட் வந்து வேர் பண்ண போகிறாங்க. நெக்ஸ்ட்டு எனக்கு வாங்கின இன்னொரு ட்ரெஸ் என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த ரெட் வித் ப்ளூ காம்பினேஷன் ட்ரெஸ்ஸு. இது பார்த்திங்கன்னா இதே கம்பெனி ஐட்டம், இதே மெட்டீரியல் வந்து நான் இதுக்கு முன்னாடி ஒரு
ஒரு குர்த்தி வாங்கியிருந்தேன், அது ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்தது. ஸோ அதே மாதிரி வந்து இன்னொரு கலர் வந்து அவைலபிளாக இருந்ததுன்னு எடுத்திருக்கேன். எல்லாருக்கும் இப்போ வந்து தீபாவளிக்கு வந்து எதுக்கு வந்து மூணு ட்ரெஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, தீபாவளி, நியூ இயர், அதுக்கப்புறம் தீபாவளிக்கு அப்புறம் இன்னொரு ஃபங்க்ஷனும் வீட்டில் வருது, அதுக்கு தான் வந்து ஒட்டுக்கா வந்து ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. இப்போ நீங்கள் பார்க்குறது எனக்கு எடுத்த குர்த்தி தான். அழகான ஒரு லைட் க்ரீன் கலரில் வந்து இருக்குது, ஆப்பிள் க்ரீன் கலரு. இந்த ட்ரெஸ்ஸும் வந்து செலக்ட் பண்ணி கொடுத்தது என்னோடய பொண்ணு தான். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கிளாத்தில், நல்லா சாஃப்ட் கிளாத்தில், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டிசைனில் இருந்தது, ரொம்ப அழகாக இருந்தது. இந்த கலர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இதோடய ஸ்லீவ் பார்த்திங்கன்னா வந்து கீழே வந்து அந்த ஃப்ரில் வச்ச மாதிரி ஸ்லீவ் கொடுத்துருக்காங்க. மேலே இருக்க அந்த கிளாத் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு சாஃப்டான சாட்டின் கிளாத் மாதிரி கொடுத்துருந்தாங்க, ஃப்ளார் டிசைனில். இதோட நெக் வந்து போட் நெக் கொடுத்துருந்தாங்க. நான் சொன்னேன் இல்லைங்களா, தீபாவளிக்கு அப்புறம் இன்னொரு ஒரு முக்கியமான நாள் ஒன்று வரப்போகுது, அதுக்காக தான் வந்து இந்த ட்ரெஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நான் வாங்கின இந்த ட்ரெஸ்க்கு மேட்சாகவே வந்து என்னோடய ஹஸ்பண்ட்க்கு வந்து ஒரு ஷர்ட் அண்ட் வேஸ்டியும் வந்து வாங்கியிருக்கு. அதே வந்து அந்த ஆப்பிள் க்ரீன் கலர் ஷர்ட்டு, அதே மாதிரி பார்டர் வர்ற மாதிரி வேஸ்டியும் வாங்கியிருக்கு. பாருங்கள், இந்த இதுக்கு வந்து மேட்சாக தான் வந்து அந்த ஷர்ட்டும் எடுத்தது. நான் சொன்னேன் இல்லைங்களா, தீபாவளிக்கு இந்த வருஷம் நாங்கள் எல்லாருமே வந்து க்ரீன் கலர் தான் எடுத்துருக்கோன்னு. அதே மாதிரி உங்களுக்கு ஒரு ஜீன்ஸு, அதை நம்ம எடுத்த அதே க்ரீன் கலரில் வந்து அவங்களுக்கு ஒரு ஷர்ட் வந்து எடுத்தோம். ஆக்சுவலாக வந்து இந்த க்ரீன் கலரில் வேறு ஏதாவது ஷர்ட் கிடைக்குதான்னு இன்னொரு தடவை வந்து இப்போ போவோம், போனால் வந்து அது இன்னொரு ஷர்ட்டு எடுக்கலான்ட்ருக்கேன். நெக்ஸ்ட்டு இந்த ஷர்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ தீபாவளி அப்போ தான் எடுத்துச்சு, ஆனால் பட் தீபாவளிக்குன்னு இல்லை, ஆஃபீஸுக்கு போட்டு போகிறக்காக எடுத்திருக்கு. அதுலேயும் வந்து இந்த ஷர்ட்டெல்லாம் எடுத்தது பார்த்திங்கன்னா, எங்கள் திருப்பூரில் ஏவிஎம் சில்க்ஸுங்கிற ஒரு கடை இருக்குது. ஸோ அங்கே ஷர்ட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த கடை வந்து வேறு யாரும் இல்லைங்க, இவரோட சித்தப்பா கடை தான். அந்த கடையிலிருந்து தான் வந்து இந்த மாதிரி ஷர்ட்லாம் வந்து எடுத்திருக்காரு. நாலு ஷர்ட் எடுத்திருக்காரு, ப்ளூ, பிளாக் அண்ட் ஒயிட் காம்பினேஷன், பிங்க்கு, எல்லோ இதெல்லாம் எடுத்திருக்காரு. திருப்பூரில் இருக்கிறவங்களாக இருந்தால் ஏவிஎம் சில்க்ஸ் வந்து போய் பாருங்கள், நிறைய ட்ரெஸ்ஸஸ் வந்து அங்கே இருக்குது. இந்த கடை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மங்களம் ரோட்டில் இருக்குது. நீங்கள் போய் பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் வாங்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து ஹஸ்பண்ட்க்கு வாங்கின ட்ரெஸ்ஸு. தீபாவளிக்கு நான் பர்ச்சேஸ் பண்ண ட்ரெஸ்ஸஸ் வந்து இவ்வளோ தான். என்னோடய ஹஸ்பண்ட்க்கு வந்து அது சித்தப்பா கடையிலேயே எடுத்தாச்சு, மற்ற எல்லாருக்குமே வந்து ஆன்லைனில் தான் பர்ச்சேஸ் பண்ணேன், கடைக்கெல்லாம் எங்கேயும் போகலீங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் என்னுடைய இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் ரொம்ப சேஃபாக ஹாப்பியாக வந்து தீபாவளியை செலிப்ரேட் பண்ணுங்கள். இந்த தீபாவளி ஷாப்பிங் ஹால் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறுபடியும் நான் உங்களை வேறு ஒரு சூப்பரான யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவோடு சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. பை பை. ஹாப்பி தீபாவளி.